हाई व्यूवर्स वेलकम बैक टू तहवल कलंजियम नम्म इप्पो वीडियोल पाक्कपोर विरैविल कुलंदै पाक्यम कोडुक्कुम मिग एलिय नाट्टु मरुत्तुवम दा पाक्कपोरोम सो वीडियो पाक्रदुक्कु मुन्नाडी नींग इन्नो तहवल कलंजियम चैनल सब्सक्राइब पण्णलैना पण्णिरुंग मरक्काम पक्कत्तुल इरुक्कुर बेल ऐकानैयुम सेर्त्तु क्लिक पण्णुंग वांग वीडियोक्कुल्ल पोगलाम இப்பல நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் தள்ளி போறதுக்கான ரீசன் ஒன்னு உடல் ரீதியான பிரச்சனையா இருக்கலாம் இல்லனா ஜாதக ரீதியான பிரச்சனையா இருக்கலாம்ங்க இந்த ரெண்டு பிரச்சனையுமே சரியானாதான் அவங்களுக்கு சீக்கிரமே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சோ ஜாதக ரீதியான பிரச்சனைனு பாக்கும்போது ஏதாச்சும் தோஷம் கூட இருக்கலாம் சோ அந்த தோஷம் சரியாகணும் அப்படினா அது ரிலேட்டடா வந்து என்ன பரிகாரம் பண்ணணும் என்ன பூஜை பண்ணணும்ங்கற வீடியோ வந்து நம்ம சேனல்ல நிறையவே பார்த்துட்டோம் இப்போ உடல் ரீதியான பிரச்சனை இருக்கவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய மிக சிம்பிளான ஒரு டிப்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம்ங்க சோ என்னன்னு பாத்தீங்கன்னா முருங்கை பிசின் ஸோ முருங்கை பிசின் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் முருங்கை மரத்தில் அந்த ஒரு மாதிரி ஜெல்லாக இருக்கும் இல்லையா ஸோ அதை தான் வந்து முருங்கை பிசின்னு சொல்லுவாங்க முருங்கை மரம்னு எடுத்துகிட்டா அதோட இலையாகட்டும் விதையாகட்டும் காயாகட்டும் பூ ஆகட்டும் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சத்து அதிகம் உள்ளதுன்னே சொல்லலாம் அதில் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது முருங்கை பிசின்க ஸோ இந்த முருங்கை பிசின் நாட்டு மருந்து கடையில் கேட்டாலே கிடைக்கும் ரேட் ரொம்பவே கம்மி தான் ஸோ அதை நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க அது ரொம்பவே ட்ரையாக தான் வச்சுருப்பாங்க ஸோ அதை வாங்கிட்டு வந்துட்டு உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகும் இல்லையா அது 3 டேஸோ 5 டேஸோ அந்த 5 டேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து நீங்கள் இந்த முருங்கை பிசினா டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு நாள் இது எடுத்து அதை தண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அது நல்லா ஊறி இருக்கும் ஸோ அதை வந்து உங்கள் கையை வச்சோ இல்லைன்னா ஸ்பூனை வச்சோ நல்லா வந்து மசிச்சுக்கோங்க மசிச்சுட்டு ஃபில்டர் பண்ணினாலும் குடிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் அதை சேர்த்து அப்படியேனாலும் குடிக்கலாம் வெறும் வயிற்றில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே குடிக்கணுங்க ஏன்னா இந்த மாதிரி குழந்தையை தள்ளி போகிற பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஒன்று ஹஸ்பண்டுக்கு ப்ராப்ளம் இருக்கலாம் இல்லை ஒய்ஃப்க்கு இருக்கலாம் இல்லைன்னா ரெண்டு பேருக்குமே கூட இருக்கலாம் ஸோ ரெண்டு பேருமே சேர்ந்து இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிருங்க பிசிஓடி ப்ராப்ளம் பிசிஓஎஸ் ப்ராப்ளம் ஹார்மோன் இம்பேலன்ஸு அண்ட் தைராய்டு ப்ராப்ளம் இருந்தாலும் அது சரியாயிரும் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தாலும் அது சரியாயிரும் ஸோ இந்த மாதிரி பெண்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் சரியாயிரும் அண்ட் ஆண்கள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்பெர்ம் கவுண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ வந்து ரெண்டு பேருமே இதை ஒரு 10 டேஸ் ஃபர்ஸ்ட் எடுத்து பாருங்கள் இப்போ பீரியட்ஸ் முடிஞ்சு 5 டேஸோ இல்லை 3 டேஸோ பீரியட்ஸ் முடிஞ்சு அந்த ஓவுலேஷன் டைம் வரும் இல்லையா ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்கள் ஸோ இது கண்டினியூ பண்ணும்போதே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்குங்க ஸோ சிலர் வந்து அந்த ஓவுலேஷன் பீரியட் கரெக்டாக இருக்கிறவங்க வந்து 10 to 14 டேஸ் இதை வந்து எடுங்க ஓவுலேஷன் பீரியட் எனக்கு டேஸ் வந்து கரெக்டாக எனக்கு தெரியாது அப்படிங்கிறவங்க வந்து ஒரு 1 மந்த் கூட நீங்கள் ஃபுல்லும் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் மந்தில் நல்ல ரிசல்ட் இருக்குங்க ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ஸ்மால் டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் இருக்கும் தேங்க்யூ